இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஒரே நாளில் ரஃபா எல்லையில் பலியாகி இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஹவுதிகள் ஒருபுறம் தாக்குதல் நடத்தியதில் 100 கோடிக்கும் அதிகமான அளவில் செலவு செய்து தயாரிக்கப்பட்ட கப்பல் ஒன்று கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுச்சு. இதன் காரணமாக யூகே அடுத்த கட்ட தாக்குதலை ரொம்ப அதிபயங்கரமாக நடத்தும்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் ரிஷிசுனக் சொன்ன வார்த்தைகள் என்ன? அமெரிக்கா பயந்து போய் எய்டை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு காசா ஏரியாவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூற்றுக்கு பின்னாடி இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனியும் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் பைடன் அவர்களும் சந்தித்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஃபாவினுடைய எமிராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே ரஃபாவினுடைய எல்லை. அங்கே தான் மக்கள் வந்து வடக்கு காசாலேருந்து தெற்கு காசா, தெற்கு காசாலேருந்து ரஃபா எல்லை. அந்த எல்லையை தாண்டணும் அப்படின்னா எகிப்து, எகிப்தை தாண்டி போனால் சீனாய் மலையை நோக்கி ஓடக்கூடிய அந்த 10-page டாக்குமெண்ட்டை எதிர்நோக்கி தான் ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளுமே அந்த பாலஸ்தீன மக்கள், 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை தள்ளுவதற்கான வேலைகளை செய்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக அவங்க முக்காவாசி முடிச்சுட்டாங்க, மிச்ச மீதி இருக்கக்கூடிய மக்களையும் படுபாதக செயல்களை செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எமிராட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு, மக்கள் கொத்து கொத்தாக விழக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் ட்விட்டரில் பார்க்கும்போது யா அல்லா அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி ஓடக்கூடிய காட்சிகளாகட்டும், அந்த கடைசி வார்த்தையை உதிர்த்து விட்டு மரணமடைந்த நபர்களாகட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகள், பிணத்தை தூக்கிக்கிட்டு ஓடக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே அரங்கேறிச்சு. 50க்கும் மேற்பட்டோர் ஒரே டயத்தில் வந்து இறந்து போன காட்சிகள், எல்லாம் அப்பாவி பொதுமக்கள், நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய பொதுமக்கள் இறந்து விழக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மக்கள் அங்கே அவ்வளோ தூரம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஊடகங்களும் பெரிய அளவில் காட்ட மாட்டேங்குது. ஆனால் ட்விட்டர் அப்படிங்கிற அந்த சமூக ஊடகங்களுக்கு மட்டும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. அந்த வகையில் எலான் மஸ்க்கு பெரிய அளவிலான நன்றிகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிகாத் இதெல்லாம் பார்த்து கொதிப்படைஞ்ச அவங்க அடுத்த கட்டமாக தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களில் ரொம்ப முக்கியமான ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல், அதை வைத்து அட்டாக் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எங்கே பாலஸ்தீனத்தில் இருந்தே டைரக்டாக இஸ்ரேலை நோக்கி அவர்கள் ரொம்ப வெகு தொலைவில் இருந்து தாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தரைவழி தாக்குதலில் ஓரளவு ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை நீடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இன்னமும் ஆயுதங்களை தற்காத்து வச்சுக்கிறதுல ஹமாஸ் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க. இருந்தாலும் இந்த லாங் ரேஞ்ச் அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேலில் அந்த டெல்லவிவுங்கிற நகரத்தில் தொடர்ந்து சைரன்கள் ஒழிச்ச முடியுமா இருக்குது. அதற்கு பின்னாடி அந்த மக்கள் பயப்படுறதுக்கான காரணம், இன்னும் ஹமாஸ் ஓயாமல் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிற விஷயந்தான். தரைக்கடியில் பிரம்மாண்டமான ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க ஹமாஸ். ஸோ அவங்களுக்கு எங்கிருந்து ஆயுதங்கள் வருதுங்கிறத யாருக்குமே தெரியாது. அமெரிக்கா ஹங்கேரி கொண்டு வந்திருந்த அந்த, அல்ஜீரியா கொண்டு வந்திருந்த அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் தோல்வியடைய செஞ்சாங்க. வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையில், நிரந்தர உறுப்பினர்கள் சபையில் போர் நிறுத்தத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அமெரிக்கா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எய்டு கொடுக்கக்கூடிய வேலையை நாங்களே முன்வந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு விமானத்தில் இருந்து அமெரிக்கா தூவி அனுப்பிய அந்த எய்டு பொருட்களை காசா மக்கள் போய் எடுக்க போனாங்க. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா அவங்களே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, பன்றிக்கறி அல்லாத உணவுகளைத்தான் நாங்கள் இந்த மக்களுக்கு விநியோகம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் நான்வெஜ் பொருட்களும் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பன்றிக்கறி இல்லாத பொருட்கள், ஏன்னா அங்கே இருக்கவங்க இஸ்லாமியர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால பன்றிக்கறி அல்லாத பொருட்களை நாங்கள் விநியோகம் செய்கிறோம், இஸ்லாமியர்கள் பன்றிக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை மையப்படுத்தி நாங்கள் அமெரிக்கர்கள் அந்த மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்கிறதுக்கு முற்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா இந்த உதவியை செஞ்சதற்கு பிறகு அமெரிக்காவை பற்றிய விமர்சனங்கள், மாறுபட்ட விமர்சனங்கள் சிலது வந்திருக்கு. அதை இந்த வீடியோவோட முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஹமாஸ் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில்
இஸ்ரேலிய இராணுவம் உள்ளுக்குள்ளே எந்தெந்த பில்டிங்குள்ளெல்லாம் போகிறாங்களோ அந்த பில்டிங்கில் ஏற்கனவே ஹமாஸ் செட் பண்ணி வைத்திருந்தக்கூடிய அந்த ஆயுதங்கள் மூலியமாக வெடிக்க வைக்கிறாங்க. அந்த குண்டுகள் வெடிக்குது, இஸ்ரேல் ஐடிஎஃப் வீரர்கள் இறந்து போகிறாங்க. ஏற்கனவே நீ எந்த வீட்டை உடச்சியோ அதே வீட்டில் மிச்சமீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய செங்கல்கள் கூட உன்னை போரிட அனுமதிக்காது அப்படிங்கிறது தான் ஹமாஸ் சைடிலிருந்து இப்படிப்பட்ட தாக்குதல்கள் மூலிமா இஸ்ரேல் வீரர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய செய்தி. ஐடிஎஃப் திக்குமுக்காடி போய் நிற்கிறாங்க. அவங்க உடச்சி போட்ட கட்டடங்களே அவங்களுக்கு எதிராக திரும்பும்போது அவங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஐடிஎஃப் வீரர்கள் இப்போது துண்டக்கான துணியக்கானான்னு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. பணைய கைதிகளை மீட்பதற்கு துப்பில்லை, ஆனால் போர் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகள் மட்டும் நடத்துறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து நேரம் கிடைக்குதுங்கிறத இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான்கு நாள் ஒற்றுமை அணிவகுப்பு நடத்துகிறாங்க. எந்த இடத்துல ஹமாஸ் தாக்குதல் நடத்துச்சோ அந்த இடத்துல இருந்து ஜெருசலேமை நோக்கி மக்கள் வந்து ஒரு நான்கு நாள் பயணம் போகிறாங்க. போகிற இடத்துல யூகலாண்டு, அதுக்கப்புறம் வந்து நெதன்யாகு பதவி விலகு உள்ளிட்ட பதாகைகளை இருந்து அந்த மக்கள் அணிவகுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு புறம் இஸ்ரேலுடைய ஆயுதங்களும் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற செய்தி. மெர்கவாட் டேங்க்லாம் வந்து பறக்குது, அதெல்லாம் தகர்க்க முடியாத ஆயுதங்களாக இஸ்ரேல் நினச்சிது. அமெரிக்காவும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய MQ-9 உள்ளிட்ட அந்த ரிபர், அந்த ட்ரோன் எல்லாமே சிதறடிக்கப்பட்டுச்சு. அப்போது வீழ்த்த முடியாத ஆயுதங்கள்ங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. அதை வீழ்த்துறதுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டெக்னிக் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஹமாஸனுடைய கைக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற பெரும் கேள்வி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த மெர்கவா டேங்க்லாம் வந்து பறக்கக்கூடிய காட்சிகளை ஐடிஎஃப் வீரர்கள் புகைப்படம் எடுத்து, ஐயோ இது நம்மளுடைய தாக்கப்பட்ட வீடியோவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஐடிஎஃப் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தான் அப்லோட் பண்ணது தான், அதை அவங்களே டெலீட் பண்ணக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இன்னொரு புறம் அபூபைடா அண்டு ஹமாஸினுடைய டீம் வந்து ரொம்ப சிறப்பாக தாங்கள் எந்த நோக்கத்தோடு அவங்க செயல்படுறாங்களோ அதை வந்து சரியாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வச்சு அதன் காரணமாக அந்த இடத்துல அட்டாக் நடத்தி அதை வீடியோவாக பதிவு செஞ்சு ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தாங்கள் பணிபுரிக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு செய்தி அனுப்புகிறார்களோ இல்லையோ தனது ட்விட்டர் பேஜில் எல்லா செய்திகளையுமே அப்லோட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான செய்திகள் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ரியாலிஸ்டிக்காக நீங்கள் அதை செய்திகளை பார்க்கலாம். அவங்க போடக்கூடிய நிறையா தகவல்கள் வந்து உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது சோதனையின் அடிப்படையில் சோதித்து பார்த்த பிறகு தான் நிறையா செய்திகளை நம்ம உங்ககிட்ட வந்து சொல்கிறோம். ஆண்டனி காட்டன், யுஎஸ் செனட்டர்ஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் கமிட்டியை சேர்ந்த அந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா நம்ம ஒரு புதியதொரு மாற்றத்துக்கு தயாராக வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, ரஷ்யா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உருமாற்றிக்கிட்டே இருக்குது. அதை அடித்து நொறுக்கக்கூடிய வகையிலான ஒரு கெப்பாபிலிட்டி நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ திருதுப்புன்னு ரஷ்யா வந்து ஒரு போருக்குன்னு சொல்லி வருது அப்படின்னா நம்மளால் தாக்கம் புரிக்க முடியாது. ரெண்டாவது, அவங்க இப்போது ஹமாஸோட மீட்டிங்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ எப்படி ஈரான் வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் ஆயுதங்கள் கொடுத்து உதவுதோ அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்டினுடைய கண்ட்ரோல் வந்து ரஷ்யாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஆயுதங்களை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்த அந்த செனட்டர்ஸுக்கான மீட்டிங்கில் இந்த காட்டன் அப்படிங்கிறவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். யூகேவினுடைய இந்த ரூபிமார் அப்படிங்கிற கப்பல் கடலுக்குள்ளே முழுமையாக மூழ்கி போச்சு. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நடத்திய தாக்குதல், அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இப்போது நெருக்கி ஒரு 2 வார காலத்திற்கு பிறகு அந்த கப்பல் முழுமையாக மூழ்கியிருக்கு. எண்ணெய் படலங்களாக அந்த செங்கடல் ஏரியா முழுவதும் காட்சி தருது. இதனால் சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத ஏற்கனவே நம்ம பிரசாத் சிக்னேஜர் செய்தியாக போட்டிருந்தோம். இப்போ தான் அதை செய்தியாக மற்றவர்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் முன்னோட்டமாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை உலக மக்களுக்கு கொடுக்கறதுல பிரசாத் சிக்னேச்சர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறது மக்களிடத்தில் கிடைக்கக்கூடிய கமெண்ட் மூலிமா புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அந்த ரூபிமார்ங்கிற கப்பல் முழுமையாக மூழ்கி போச்சு. 100 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மக்களுக்கு நட்டமாயிருக்கு. இதன் காரணமாக ரிஷிசுனாக் வந்து தனது படை வலிமையை இழந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும், பாவப்பட்டு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தியும் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் யூகே பேஸ்டில் அண்ட் யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய கப்பல்கள், கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய கூட்டுப்படைகள் எல்லாமே தோற்று போனதுனால
எல்லா கப்பல்களுமே இப்போ ஆப்பிரிக்காவை நோக்கி போகுது. ஹவுதிகள் துப்பாக்கியை வச்சுட்டு காத்து கிடக்கிறாங்க, ஆனாலும் எந்த கப்பலும் வராததுனால ஹவுதிகள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஹவுதிகள் தாக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்பான வீடியோக்களை வந்து மேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த கப்பல்கள்லாம் செங்கடலில் பயணப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேவ் ஹார்டன் இவர் வந்து யூஎஸ்னுடைய ஏஜென்சி மெம்பர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்கா பயந்து போய் காசா மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு, எய்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். என்னப்பா காசா மக்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அமெரிக்காவே வந்து உதவி செய்கிறது, ஒரு வீட்டில் வந்து தீயப்பொருதி வைக்கிறது அவங்க, அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதும் அவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை செய்யும்போது உலக நாடுகள் அதை ஏற்றுக்காது, மன்னிக்காது அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செஞ்சுருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள், கோமாளித்தனமான விஷயங்கள் செய்யும்போது உலக நாடுகள் வந்து ரொம்ப கண் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவை. அதனால் வந்து நம்ம மீது இருக்கக்கூடிய பயம்ங்கிறது குறைஞ்சு போயிடும். ஸோ கோமாளித்தனமான வேலைகளை செய்யாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்காவுக்கு அறிவுரையாக கொடுத்துருக்காரு அவர். நாங்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லியாகணும். என்ன அப்படின்னா, இது நாகங்களைப் போல வந்து விஷத்தை கக்கக்கூடிய நபர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு. முதலாக ஒரு காலகட்டத்தில் வந்து ஹவுதிகளுடைய பேரை ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொன்னவங்க ஹவுதிகளால் இன்றைக்கி ஒரு கப்பலை வீழ்ந்து கிடக்கிறதுனால ஹவுதிகளுடைய பேரை சொல்கிறதுக்கு கூட வந்து பயந்து போய் கிடக்கிறாங்க. ஸோ எதிர்மறையாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரசிக்கும்படியாக இல்லை, மாறாக எப்படியெல்லாம் வந்து பாலஸ்தீனர்களை பற்றி பெருமை பொங்க பேசிய நபர்கள்லாம் யூகேயில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாறாக ப்ரோ பாலஸ்தீன் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் நடக்கும்போது அந்த போராட்டங்கள்லேருந்து வெளிவந்த தலைவர்கள் எல்லாமே ஒரு எலெக்ஷனில் நின்றாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூட செய்வாங்க போல். மாறாக ஆன்டி ப்ரோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தோற்று போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய யூகே கண்ட்ரியில் நிலவுது. ஸோ லண்டன் அப்படிங்கிறது இப்போ ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மெலோனியும் நம்முடைய அதிபர் பைடன் அவர்களும் பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். மேற்குலக நாடுகள் ரெண்டும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு நாடுகள் ஒன்றாக இருக்கிறது இத்தாலி. இத்தாலியினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் லேடி, அவங்க பேர் வந்து மெலோனி. நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியோடு நெருங்கிய உறவு கொண்டவர். அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் கண்டென்ட்டாக பரவிக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரிடத்துலையுமே நல்ல ஒரு சகோதரத்துவத்தை பேணக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் மெலோனி. அப்படிப்பட்டவங்க பைடனை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கு எதிரான கருத்து கொண்டவங்க தான் மெலோனி. இப்படி இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த உக்ரைனை ரஷ்யாவை தாண்டி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும், வீட்டு அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் வந்து அமெரிக்காவினுடைய பைடன் அவர்களுக்கு அவர்கள் வைத்ததாக சொல்லப்படுகிறது. பார்ப்போம், ஒரு பெண்ணினுடைய தூதின் மூலியமாக அமெரிக்காவினுடைய மனமாற்றம் பெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அபுவைடா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்றைக்கி வேர்ல்டு வைடாக வைரலான கண்டென்ட்டாக பரவிக்கிட்டு இருக்கு. எஸ்டர்டே வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் 7 பணைய கைதிகள் வந்து இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து இறந்து போனாங்க, அதற்கு பிறகு ஒரு 3 பேர் ஓடி போனாங்க, அதை நேட்டோ படைகள் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா லாங்குவேஜே அவங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தப்பிச்சு போகக்கூடிய பணிய கைதிகளையே சுட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வீரர்கள் கிடையாது, அவங்க நேட்டோ படை வீரர்கள். அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கான இடையில இருக்கக்கூடிய பொருளை நேட்டோ படை வீரர்களும் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை ஊர்ஜீனப்படுத்தக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே பிரசாத் சிக்னேச்சர் பல வீடியோக்களில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட நிலைமையில 70 மேற்பட்ட பிணைய கைதிகள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை அபுவைடா சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பிணைய கைதிகள் 130 பேர் தான் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் ஹமாஸிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள், எவ்வளவு பிணைய கைதிகள் எங்கள்கிட்ட இருக்காங்கிற விவரத்தை நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ பிணைய கைதிகளை விடுதலை செய்யணும்னு இஸ்ரேல் தரப்பில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் போராட்டங்களும் அறவழி போராட்டங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவும் பிணைய கைதிகளை பற்றி கவலையே படாமல் போரை நடத்துறதுல மட்டுமே குறியாக இருக்காரு, மாறாக ஹமாஸ் போரையும் நடத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பணைய கைதிகளை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உலக நாடுகள் போரை நிறுத்துறதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. காரணம் என்னன்னா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய வீட்டோங்கிற அதிகாரம். உலக மக்கள் ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை வல்லரசு நாடுகள் தங்களிடம் இருக்கக்கூடிய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி ஏகாதிபத்தியத்தை தொடர்ந்து நிலைநாட்டப் போகிறதா, இதற்கு மக்கள் எவ்வளவு காலம் பொறுமையாக போய்கொண்டு இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு அடுத்த வீடியோவை நோக்கி நம்முடைய பயணம் தொடரட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.